ஏன் இது வந்து ஸ்கூல்ல எல்லாரும் படம் சொல்றாங்க அந்த ஒரு ப்ரோக்ராம் இப்ப இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒரு ஏழு உலகம் உள்ள வந்து எல்லாமே ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் மட்டும் தான் நடக்குது. என்ன காரணம்னா வரக்கூடிய தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது ஏற்பாடு நாங்க சொன்ன உடனே எந்த மறுப்பும் சொல்லாம எங்களுக்கு உங்களை உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் போது உங்க தலைமை ஆசிரியர்களோடு இந்த தருணத்துல மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. சொன்ன உடனே சரி நான் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னேன். டாக்டர் முரளிதர் முரளி சார் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இப்போ முன்னாடி சில பிரச்சனை விஷயங்களை உங்க ஊரை ஷேர் பண்ணுங்க. வருங்கால தூண்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 வருஷம் கழிச்சு நான் இப்போதான் ஸ்கூலுக்குள்ளே வரேன், ஒரு கிளாஸ் உள்ளார பழைய நினைவுகள் தான் இருக்கு. பெரிய ஒரு டீச்சர் வந்து பயாலஜி டீச்சர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இன்னும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தந்தா நீ டாக்டர் ஆகிடுவேன். அன்னையிலேருந்து நான் நம்பினேன் நான் டாக்டர் ஆவேன், இன்னைக்கு டாக்டராக முன்னாடி நிற்கிறேன். அவர் சார் முன்னாடி மகாபாரதத்தை பற்றி பேசினாங்க. நம்ம எல்லாருக்கு முன்னாடியே அந்த கேரக்டர் இருக்கு, மகாபாரதம் கேரக்டர். மகாபாரதம் உண்மையாக நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு ஒருத்தவங்க உள்ளாரையும் துரியோதனா இருக்கான், ஒரு ஒருத்தவங்க உள்ளாரையும் அர்ஜுனா இருக்கிறான், ஒரு ஒருத்தவங்க உள்ளாரையும் சகுனி இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தவங்க உள்ளாரையும் பீமன் இருக்கிறான். சாப்பிட லஞ்ச் டைமில் தெரியும் அதை சரியா. அதனால அந்த அர்ஜுனன் மாதிரி ஃபோக்கஸ்டாக வைங்க. இப்போ கமிங் டு த பாயிண்ட், இப்போ ஹெச்ஐவிங்கிறது என்னன்னா இது பயப்படுற மாதிரி இல்லை, இது ஒரு வைரஸ். என்ன வைரஸ்னா கதவெல்லாம் கூட்டிட்டு தூங்கியிருப்போம், வந்து திறந்து விட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க, திருட உள்ளார பூந்துவோம், யாருக்கான உள்ளார போடலாம், அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கக்கூடிய வைரஸ் ஆஸ் சச். அதை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அது திறந்து விட்டுருச்சுன்னா போச்சு. மற்ற ஹெச்ஐவியால் யாரும் இறக்க மாட்டாங்க, ஹெச்ஐவியால் வரக்கூடிய மற்ற நோய்கள் இருந்தாலும் தான் இறப்பாங்க. கதவு திறந்து விட்டா யார் வேணால் வரலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி தான் டிபி வரும், எல்லாமே வரும், தொழுநோய் வரும், மெனிஞ்சைட்டிஸ் மூலக்காய்ச்சல் வரும், லிம்போமா ரத்தத்தோட வெள்ளை அணுக்களை குறைச்சிடும். அந்த ஊரில் இருக்க போலீஸ்காரன் ஃபுல்லாக ஒரு வீடு ஊரில் போலீஸே இல்லைன்னா என்ன ஆகும், பார்டரில் மிலிட்ரி இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ சைனா வரலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. சிமிலர்லி உடம்புல அந்த மாதிரி அந்த வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தியை குறையும். சார் இதெல்லாம் நான் இங்கே பார்த்து பயப்படணுமா, பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதுக்கு ஒரு சில ப்ரிகாஷன் எடுக்கும், உங்கள் வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ பார்பர் ஷாப் போகிறீங்க, பிளேடு புதுசாக போட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலாக போகிறீங்கன்னா செருப்பெல்லாம் பார்த்து பத்திரமா போட்டுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதெல்லாம் பிளட்டு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது வார் ஜோனில் வர மாதிரி விளையாடு, சும்மா ஜாலியாக அப்பா அம்மாவோட போகும்போது ஜாலியாக போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயா பிளட் ஸ்டெயின் இருக்கும், ஒரு ரத்தக்கரை நம்ம கையில் படாமல் பார்த்துக்கணும். இந்த பென்சில் வச்சு விளையாட போது, ஷார்ப்னர் சீவும் போது உங்களுக்குள்ளே இப்போ ரத்தம் இது பண்ணாதுங்க. மெயினாக ஹெச்ஐவி பரவ வந்து முதல் ரீசன் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், ரத்த தானம் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்காச்சும் ரத்த தானம் தெரிஞ்சவங்க மூலம் ரத்தத்தை வாங்கிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு ஸ்க்ரீனிங் பண்ணி தான் பார்ப்பாங்க, பட் நம்ம தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருக்கலாம், புது ரத்தமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது உடல் உறவு, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அந்த ஃபிலாசபி தான். இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி கூட தேவையில்லைன்னு தான் வந்துருச்சு, தனியாகவே சந்தோஷமாக இருக்கலாம் சரியா. அப்புறம் வேற என்ன உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, வில் டிஸ்கஸ். அப்புறம் ஹெச்ஐவி பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுக்கணும், அது ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி எல்லாம் போய். விவேகானந்தர் சொன்னது தான், ஃபுட்பாலில் உதச்சுன்னா கடவுள்கிட்ட போயிருக்கலாம், சார் கோயிலுக்கு போகிறத விட ஃபுட்பால் குரௌண்டுக்கு போங்க தான் விவேகானந்தர் சொல்லித்தந்தார். படிப்பும் வரும், நல்லா படிங்க, நிறைய செவி செய்திகள் நிறைய கற்றுக்கோங்க. மெயினாக நம்ம பாட புஸ்தகத்தில் நீங்கள் கற்றுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து சொல்லித்தரதில் வாழ்க்கை அனுபவம், அந்த புத்தகம் தான். காமராஜர்லாம் படிக்காத மேலே தான், எந்த ஸ்கூலுக்கு அவர் போனதில்லை, ஆனால் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேன், நீங்கள் இத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த வயசு ஆக்கப்பூர்வமான வயசு, இதை எல்லாரும் அந்த பொறுப்பாக இருந்து எல்லாரும் அர்ஜுனன் மாதிரி ஒரே செயல், ஒரே செயலும் சொல்லும், ஒரே செல்லும், ஒரே செயலும், ஒரே சக்ஸஸ் தான், அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. ஹோப் யூ ஆல் கம் வித் ஃப்ளைங் கலர்ஸ். தேங்க்யூ. ஈக்குவலாக அடுத்தது பரவக்கூடியது ஹெப்பாட்டிஸ் பி. ஏன் இந்த ஹெப்பாட்டிஸ் பி பற்றி சொல்லணும்னா, இது கேன்சர் காஸ் பண்ணும். இந்த தடுப்பூசி கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா கல்லீரல் கேன்சர் வராது. மேக்ஸிமம் பேர் என்ன? காளிராஜ். காளிராஜ்
தம்பி அத என்ன என்ன செய்து போறியாச்சு அத என்ன செய்து போறியோ லாஸ்ட் ரோ இரண்டாவது ஸ்டூடண்ட் என்னி பா சொல்லு உன்னதா 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 நேரா என்னி சரி ரெண்டு பேரே இருக்கீங்க என்ன எது குறையும் எச்சி உடம்புல வந்து என்ன குறையும்னா வெள்ளனுக்குள்ள என்ன அது பேர் வச்சனே ராம் ரஹீம்னு பேர் வச்சிருக்கறல அது பேர் என்ன சிடி 4 சொல்லு அடுத்து சிடி 8 இந்த செல்ல அதிகப்படுத்துறதுக்கு வேணா மருந்து இருக்கு எச்சி வைரஸ் போடுறது மருந்து இருக்கு ஆனா எச்சியே குணப்படுத்த முடியாது கண்ட்ரோல் தான் பண்ணி வைக்க முடியும் எங்க ஆரம்பிக்கலாம் அமெரிக்கால சிம்பான்சின்னு ஒரு குரங்கு இருந்தது அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க 1000 இது வந்து ரொம்ப நாளாவே இருந்திருக்கு 1970 60 ல இருந்தே இருந்திருக்கு கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா 1970 களில் அமெரிக்கால தான் கண்டுபிடிச்சாங்க இந்தியால எங்க கண்டுபிடிச்சாங்கனா இந்த மாதிரி வித்தியாசமான காய்ச்சல் வருது நெறிகட்டி காய்ச்சல் வருது எப்படி பாது வருதுன்னு மைக்ரோபயாலஜிஸ்ட் லேடி டாக்டர் தான் இருந்தாங்க 1983 ல நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால கண்டுபிடிச்சாங்க அவசியம் இல்ல அதிகமான விழிப்புணர்வு இல்லாத நாட்கள்ல தான் பரவும் அந்தந்த ஹோட்டல்ல தான் அந்த விழிப்புணர்வு வந்துறாங்க எந்தெந்த ஊர்ல விழிப்புணர்வு இல்லையோ அந்தந்த ஊர்ல தான் பரவும் அந்த ஊர்ல தான் பிளேட் யூஸ் பண்றது பிளட் யூஸ் பண்றது புரியுதா விழிப்புணர்வு இல்லாத மக்களிடையே தான் அது பரவும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்கட்ட பரவாது அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் தெரியும் ஏழு பேர்ல யாரோ ஒரு அம்மாக்கு இருந்தா கண்டிப்பா அவர் வந்துடும் அந்த காலத்து பிளட் டெஸ்ட் எடுத்துறதா யார் அந்த ஆறு பேர் என்ன ஆறு பேர் ரகசியம் காக்கப்படும் உனக்கு அந்த ஐடியா இல்ல இல்ல ஏழு பேர்ல வேணா இல்ல ஒண்ணு போதும் தானே ஒண்ணா ரெண்டா விழிப்புணர்வோட இருக்கா விழிப்புணர்வோட இருக்கணும்ப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது வெக்கப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி தான் சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகுமா அது எனக்கு தெரியாது ஹெல்மெட் போட்டு சீட் பெல்ட் போடு ஏழு பேர்லாம் வேணாம் அவங்க எல்லாம் பார்த்தாங்க ஒருத்தர் வச்சிருக்கோம் மட்டும் என்ன கேக்குறாருன்னா இந்த மகாலட்சுமி எய்ட்ஸ் நோய் வாழடி வாழையா தலைமுறை தலைமுறையா வருமா பசங்க கூட வராது பட் என்னன்னா எச்ஐவி வந்து ஒரு அம்மாவுக்கு வந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு பரவ வாய்ப்பு இருக்கு அதனால நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ண மாட்டோம் சிசேரியன் தான் பண்ணிடுவோம் ஏன்னா என்ன சொன்னேன் எச்ஐவி எங்க இருக்கும் ரத்தத்துலயும் நீ நீர்ல தான் இருக்கும் டெலிவரி ஆகிற டைம்ல தான் அது பரவும் அதனால சிசேரியன் பண்ணிடுவோம் வயிற்று அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மட்டும் தனியா எல்லாமே மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாம் தனியாக யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா டெலிவரி கண்டக்ட் பண்ணவங்களுக்கு வரக்கூடாது பண்ணிருக்கோம் எல்லா எச்ஐவி பேஷண்ட்டும் டெலிவரி நாமளே பார்த்தேன் நானே கொடுத்து பார்த்தேன் எச்ஐவி கண்ணு பார்த்தா வராது கட்டி பிடிச்சா வராதுன்னு வந்துருக்கீங்களா எப்படி வருவோம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த ரோட்டரி அவங்க இதுதான் விழிப்புணர்வு தான் உருவாக்குறாங்க இது இந்த கிளாஸ்ல இந்த 100 பேர் இருப்பீங்களா கிளாஸ்ல 100 பேர் இருக்கீங்களா 100 பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர நீங்க ஒரு 10 பேர் போய் சொல்லி தரணும் நீங்க ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் கரெக்டா சொல்லி தாங்க தப்பு தப்பா போய் சொல்லி தந்துடாதீங்கப்பா சரியா டவுட் இருந்தா டாக்டர் கிட்டங்க எனி டைம் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஜிஎஸ்டி ஏஆர்டி சென்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா விசிடிசி சென்டர்னு இருக்கு வாலண்டரி கவுன்சிலிங் டெஸ்டிங் சென்டர் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேட்கலாம் இந்த 12 மணி கால் பண்ணி லார்ட் தவறு மருந்து எல்லாரையும் அது பாதிக்காது வந்துட்டு கூட இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் 2-3 பேருக்கு இந்த மாதிரி டெலிவரி கண்டக்ட் பண்ணி வந்திருக்கு ஹெப்படைஸ் அவங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு குழந்தைய பிடிச்சிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ஆனா அப்ப வந்து ரொம்ப சீரியா படுத்து படுக்கையான இப்ப நல்லா உயிரோட தான் இருக்காங்க அதனால ஹெப்படைஸ் பியும் வந்தவங்களே பார்த்துருக்கேன் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து சரி குணமானவங்களே பார்த்துருக்கேன் வாழ்க்கை முறை தான் கடைசியில எல்லாமே வாழ்க்கை முறை தான் நல்லா இருக்கிறவங்களுக்கும் சரி நோய் விட்டுறவங்களுக்கும் சரி அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க கட்டுக்கோப்பான உடம்பை வச்சுக்கோங்க
நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.